இது எல்லாரும் விசிபிளா இருக்கா தெரியுதுங்களா இந்த மாதிரி எடுத்துச்சு என்ன அது ஒரு இருள் மாதிரி காட்டிருக்கேன் ஒரு வானத்துல காணப்படக்கூடிய அவனுக்கு பிடித்தமானது என்ன பிடிக்கும் ஒன்னு ஸ்டார் பிடிக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனோட ஸ்மைலி பிக்சர்ஸ் பிடிக்கும் ஏன்னா மன மகிழ்ச்சி அப்படின்றதுனால ஸ்மைலிஸ் வந்து ஸ்டிக்கர்ஸ் அதுல ஆட் பண்ணிருக்கேன் சோ அந்த மாதிரி நீங்க கொண்டு போகும்போது குழந்தைகளுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதா இருக்கும் இது எங்கேயோ வந்து கிடைச்ச நான் எனக்கு நானே டிரா பண்ண என்னுடைய கலெக்ஷன்ஸ் கிடையாது எல்லாமே குழந்தைகளோட கலெக்ஷன்ஸ் தான் நீங்க ஒருவேளை நினைச்சிருக்கலாம் ஐயோ கலையும் கைவலம் மாணவர்கள் அப்படின்றது கிடையாது நம்ம மாணவர்கள் நம்மளை விட ரொம்ப திறமை வாய்ந்தவர்கள் அவங்க நல்ல சாதனையாளர்கள் தான் சாதனை படைப்பார்கள் சோ அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க மனசுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது நோட்டீஸ் போர்டுலயோ இல்ல இந்த மாதிரி சார்ட்ஸ் காட்டி டிஸ்பிளேல பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இன்னும் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி ஏ4 ஷீட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு குழந்தைகளை இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்ஸ் வாகனங்கள் பார்க்கறது இந்த மாதிரி மரங்கள் அவங்களுக்கு எந்தெந்த வயதுக்கேற்ற ஏன்னா நம்ம வந்து ஒரே சூழ்நிலையில இருக்கிற ஒரே பள்ளி வயது குழந்தைகள் ஒரு வகுப்பறையில நம்ம மெட் பண்ண போறது கிடையாது சோ பல தர வயது உடைய அந்த குழந்தைகள் தான் வந்து மல்டி ஏஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம மீட் பண்ண போறோம் சோ அந்த குழந்தைங்களா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இப்படி கொடுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் மெச்சூர்டா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு ஏ4 ஷீட் கொடுத்து இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா ரோட்வே ரயில்வே இந்த மாதிரி ஏன்னா அதெல்லாம் நான்காவது குழந்தைங்க தான் பண்ணாங்க அந்த டிராயிங் பாத்தீங்கன்னா கலையும் கைவண்ணமும் நிகழ்ச்சிக்கு பயன்படுத்தும் போது அது இன்னும் வந்து பிரயோஜனமா இருக்கும் அது இல்ல அப்படின்னா சான்ஸ் அந்த மாதிரி கொடுத்துச்சு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிரா பண்ண சொல்லலாம் பிக்சர்ஸ் அப்படி டிராயிங்கும் கொடுக்கலாம் இது வந்து விளையாட்டுகள் அப்படின் போது சும்மாவே அவன் ராக்கெட் விடுவான் இல்ல சம்பிள் பண்ணிட்டு இத தூக்கி போடும் போது ராக்கெட் விடும் போது என்ன செய்யும் இந்த ராக்கெட் நான் அப்புறம் கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டி வரும்போது நான் உங்களுக்கு பண்ண வைக்கிறேன் டீச்சர்ஸ் சரியா இப்ப நான் மன மகிழ்ச்சி செயல்பாடு தான் அதனால உங்களுக்கு ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்றேன் டைம் இல்லை உங்களுக்கு லஞ்ச் டைம் வேற கொடுக்கணும் அதனால உங்க நேரத்தை எடுக்க நான் பிரியப்படுறேன் இது வந்து ராக்கெட் மாதிரி பண்ணிட்டு நடுவில் என்னென்ன ஜம்ப் கிளிப்ஸ் இருக்குது ஸோ இதை வச்சுட்டு அவனுக்கு விளையாட்டுகளாக அவனுக்கு இதெல்லாம் அந்த ரோட்ல பட்டம் அந்த மாதிரி தான் விட்டுட்டு வந்திருப்பான் ஸோ அவனை தக்க வைக்கணும் நம்மளுடைய நோக்கம் அவங்க ஐயா அவர்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டது போல நமக்கு என்ன பிரதான நோக்கம் 100 மாணவனை நம்ம சேர்க்கிறதை காட்டிலும் நம்மளுடைய இலக்கு ஒரு இடைநீச்சல் மாணவனை தக்க வைப்பதை இருக்கிறது சரிங்களா ஸோ அதற்காக இந்த யுக்திகளை எல்லாம் நம்ம கையாளுறோம் அதை வலுப்படுத்தும்படியாக அடுத்து பாத்தீங்கன்னா விளையாட்டுகள்னு ஒரு கான்செப்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த விளையாட்டுகள்ல இப்ப என்ன பண்ணலாம் தூண்டில் மீன் பிடிப்போம் விளையாட்டு அப்படின்னு கொடுக்கலாம் அப்புறம் கிரீன் அப் உங்களுக்கு எல்லாம் எத்தனை பேர் தெரிஞ்சுக்கோ தெரியல அப்படின்னு கிடையாது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி மாணவர்களுக்கு கிரீடங்களை நம்ம வந்து சூட்டி அந்த மாதிரி பண்ணும்போது விளையாட்டுகளை பண்ணும்போது தேயார ரொம்ப எக்ஸைட் ஆவாங்க ஏன்னா பாடம் பாடம் வீட்டு பாடம் அப்படின்றதுனால தான் அவங்க வந்து இடைநீச்சல் அந்த மாதிரி ஆகிருப்பாங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும் இப்போ எனக்கு ஒரு 8 பேர் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் ஃபாஸ்டாக வாங்க டக்குன்னு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஃபாஸ்டாக ஏன்னா ஆக்டிவிட்டியே போல விளையாட்டுகள் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நானாக தான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ சாரி பிக்சர்ஸ் எல்லாமே இல்லை இல்லை பிக்சர்ஸ் மாதிரி டக்குன்னு ஒன்றும் எடுப்போங்க ஒன்று எடுத்துச்சு டக்குன்னு அசம்பிள் எடுப்பேன் இது ஒன்று டீச்சர் ஓகே லைனா லைனா நினைப்போங்க டீச்சர் ஒரே